வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். போன பிறவியில் செய்த பாவ புண்ணியம் இந்த பிறவிக்கு வந்து சேரும் என்றும், இப்போது செய்கிற நல்லவைகள் அடுத்த பிறவியில் உதவும் என்றும் சில குரல்கள் இப்போது கேட்க தொடங்கி இருக்கின்றன. இது பழையதுதான், ஆனால் அதனை புதுப்பித்து புதுப்பித்து பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான சரியான விடை நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களிலேயே இருக்கிறது. மயிலுக்கு போர்வை தந்த வேகன் என்று நாம் படித்திருக்கிறோம். அந்த மன்னனை பற்றி பாடிய புலவர் பரணர் இப்படி சொல்லுகிறார். எதற்காக இவன் எல்லோருக்கும் இந்த ஈதல் குணம் உடையவனாக இருக்கிறான்? மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று இவன் கை வண்மையே என்று அவர் எழுதுகிறார். இவன் இப்படி மற்றவர்களுக்கு உதவுவது அடுத்த பிறவியில் நன்மை தேடுவதற்காகவா? இல்லை, மறுமை நோக்கி அல்ல, பிறர் வறுமை நோக்கித்தான் அவன் இப்படி செய்கிறான் என்கிறார். அதேபோல ஏனிச்சேரி முடமோசியார் என்னும் புலவர் ஆய் அண்டிரன் என்கிற அரசன் பற்றி பாடும்போது, இம்மை செய்தது மறுமைக்காம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்கிறார். இப்போது செய்வதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் புண்ணியம் தரும் என்று கருதவில்லை, அப்படி பார்க்கிற அறத்தை வணிகமாக்கிற வணிகன் இல்லை அவன் என்று அவர் சொல்கிறார்.